ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரம் என அழைக்கப்படும் மதுரையில் 2010 சுடுகாட்டில் வேலை செய்த ஒரு வெட்டியானுக்கு நடந்த திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் விட இன்றைய காணொலியும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூங்கா நகரமான மதுரையில் 2010 நடந்த திகில் சம்பவங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அரவிந்த் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. இவர் இருக்கக்கூடிய பகுதியில் 2010 ஒரு சுடுகாட்டில் வேலை செய்த வெட்டியானுக்கு நடந்த திகில் சம்பவத்தை இந்த அரவிந்த் கிட்ட அப்படியே அந்த நபர் ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதை தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. இந்த அமானுஷ்ய சம்பவத்தில் சொல்லப்படும் அந்த வெட்டியானுடைய பெயர் பெருமாள்ங்க. இவர் மதுரையினுடைய ஓரப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் தாங்க 2010 வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த பெருமாள் அப்படிங்கிற வெட்டியானுக்கு 2010 35 இருந்திருக்குங்க. அதே மாதிரி இவங்களுடைய மனைவிக்கும் சக ஏஜ் தாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக குழந்தை பிறந்த காரணத்தினால, ஒரு வயதில் ஒரு கை குழந்தையும் இருந்த காரணத்தினால, இந்த சுடுகாட்டில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தாங்க அந்த குடும்பத்தையே நடத்திட்டு இருந்திருக்காரு. இவரை பொறுத்தளவு காலையில் ஒரு 6 தோராயமாகவே அவருடைய வீட்டிலிருந்து 1.5 தொலைவில் உள்ள அந்த சுடுகாட்டுக்கு போயிடுவாருங்க. அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு வருவது நள்ளிரவு 11 ஆகுங்க. சில நேரங்களில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிணங்களை 11 வரைக்கும் சுடுகாட்டில் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுற காரணத்தினால தான் லேட்டாக வந்துட்டு இருந்திருக்காருங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் இந்த பெருமாள் அப்படிங்கிற நபர் அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சுடுகாட்டில் மாலை ஒரு 6 தோராயமாக அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாடு வந்து ஒரு பெரிய சுடுகாடுங்க. அந்த சுடுகாட்டினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு பந்தல் போட்ட மாதிரி ஒரு 10x10 அறை மாதிரி இருக்கும். அந்த அறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிணங்கள் வராத போது படுத்து தூங்குவது வழக்கம். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது 6 தோராயமாக அந்த சுடுகாட்டுக்கு ஒரு சடலத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த சடலம் ஒரு 45 தக்க ஒரு பெண்மணியினுடைய சடலங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அந்த பெண்மணியை அந்த உறவுக்காரங்க நிறைய பேர் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவதற்காக சுடுகாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இதை பார்த்த உடனே இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த சடலத்தை வாங்கி நல்லடக்கம் பண்ணுவதற்காக அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த பெருமாள் அப்படிங்கிற வெட்டியான் இந்த பெண்ணுக்கு சொந்தக்காரங்க, அதாவது மகனோ மகளோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உறவுக்காரங்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பெண் வந்து எங்களுக்கு சொந்தக்கார பெண் தான், ஒரே ஒரு பையன், அவன் துபாயில் வேலை செய்கிறான், வர்றதுக்கு 3-4 ஆயிருப்பா, அதனால தான் நாங்கள் நல்லடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் வந்து நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்திருக்கிற காரணத்தினால அதை பெரிதுபடுத்தாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிக்கு நல்லடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த நல்லடக்கம் பண்ண பெண்ணினுடைய பேர் அமுதாங்க. அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கணவன் இல்லாத ஒரு பெண்மணிங்க. 45 இருக்கக்கூடிய அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணுக்கு அந்த சொந்தக்காரங்க சொன்ன மாதிரியே ஒரு 23-25 வயது உடைக்கக்கூடிய ஒரு மகன் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ஆனால் அவர் துபாயில் ஒர்க் பண்ணுறாருங்க. அவருடைய பேர் பிரபுங்க. இப்படி இருக்கும்போது இந்த பெண் இறந்த 3 முன்னாடி தன்னுடைய மகனை துபாய்க்கு அனுப்பி வச்சிருக்காருங்க. அந்த பிரபு அப்படிங்கிற நபரும் ரொம்ப அதிகமாகலாம் படிக்கலைங்க. இந்த காரணத்தினால துபாயில் போய் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையான பில்டிங் கான்ட்ராக்ட், சென்ட்ரிங் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காருங்க. மாதம் மாதம் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து கேட்கக்கூடிய பணத்தை வந்து வங்கியின் மூலியமாக அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதே மாதிரி இறந்து போன இந்த பெண்மணியான அமுதா அப்படிங்கிற பெண்ணுக்கு சுத்தமாகவே படிப்பறிவு கிடையாதுங்க. தன்னுடைய மகன் அனுப்பக்கூடிய பணத்தை தன்னுடைய சொந்தக்காரங்க பசங்கள் மூலியமாக அப்படியே வாங்கி வந்து அதை வந்து செலவுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த அமுதா அப்படிங்கிற பெண்மணி ஹார்ட் அட்டாக் வந்து திடீர்னு இறந்து போயிருக்காங்க. தன்னுடைய அம்மா இறந்து போன நிகழ்வை சொந்தக்காரங்க கூப்பிட்டு அந்த பிரபு அப்படிங்கிற துபாயில் இருக்கக்கூடிய நபருக்கு சொன்ன உடனே பயங்கரமாக கதறி அழுதுருக்காங்க. ஏற்கனவே தனக்கு அப்பா கிடையாது, அம்மாவினுடைய சடலத்தை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்ட், அதாவது இந்த கான்ட்ராக்ட் பேஸில் தாங்க துபாய் போயிருக்காரு, அந்த கம்பெனியில் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காருங்க.
ஆனால் அந்த கம்பெனி இவரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக எந்தவித ஏற்பாடுகளும் செய்யவே இல்லைங்க. கடைசியாக ஒரு வழியாக போராடி துபாயிலிருந்து இந்தியாவை நோக்கி கிளம்பி வர்றாருங்க. ஆனால் 3 நாட்கள் இந்த சடலத்தை பாதுகாத்து வைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த பெண்மணியினுடைய சொந்தக்காரங்கள்லாம் முடிவெடுத்து அந்த பெருமாள் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வந்து, அதாவது அந்த வெட்டியான் இருக்கக்கூடிய சுடுகாட்டில் வந்து சொல்லி அடக்கம் பண்ணி முடிச்சிருக்காங்கங்க. இந்த நிகழ்வு நடந்து, அதாவது அமுதா அப்படிங்கிற அந்த பெண்மணியை அந்த சுடுகாட்டில் நல்லடக்கம் பண்ணி கரெக்டாக 3 நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை நேரம் சடலங்கள் எதுவும் வராத காரணத்தினால அவருக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு 10x10 அறை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அறையில் இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் உட்கார்ந்து எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த நேரம் மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருக்குங்க. அந்த சுடுகாட்டினுடைய அந்த கேட்டு மாதிரி இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் பகுதியில் ஒரு 23-25 வயதுடைய வாலிபர் ஒருத்தர் அழுதுகிட்டே வேகமாக சுடுகாட்டை நோக்கி ஓடுறாருங்க. அவருக்கு பின்னாடியே இன்னொரு வாலிபரும் வர்றாருங்க. அவங்க வேற யாரும் கிடையாதுங்க, 3 நாட்களுக்கு முன்னாடி அடக்கம் செய்த அந்த அமுதா அப்படிங்கிற 45 வயது பெண்மணியினுடைய மகன் தாங்க. துபாயிலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால கடைசியாக தன்னுடைய அம்மாவை பார்க்கவே முடியலையே, சமாதியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டு தாங்க கூட ஓடிருக்காரு. கூட இன்னொரு நபர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அவர் தான் அந்த சமாதி, அவங்களுடைய அம்மா சமாதியை 3 நாட்களுக்கு முன்னாடி அடையாளம் காண்பதற்காக வந்திருக்காரு. அவர் கை காமிக்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஓடி அந்த அமுதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய சமாதிக்கு முன்னாடி உட்காந்து பயங்கரமாக கதறி எழுதிருக்காருங்க. இதையெல்லாம் அந்த சுடுகாட்டினுடைய ஒரு அறையில் இருக்கக்கூடிய இந்த வெட்டியான் அப்படிங்கிற பெருமாள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த பையனுக்கு அருகாமையில் போகிறாருங்க. அப்படி போன இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் அழுதுட்டு இருக்கக்கூடிய அமுதா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய பையனை பார்த்து ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லியிருக்காருங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கப்பா, நீ இல்லாதது மட்டும்தான் குறை, மற்றபடி உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே நல்லடக்கம் செஞ்சு தான் வந்து புதைச்சோம், அதாவது அடக்கம் பண்ணணும், ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பெண்ணினுடைய மகன் அந்த சமாதியிலேயே உட்கார்ந்து தன்னுடைய அம்மாவை நினச்சி கதறி அழுதுகிட்டே இருக்காருங்க. இந்த நேரத்தில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபு அப்படிங்கிற நபர் அம்மாவினுடைய சமாதியிலிருந்து எந்திரிக்கும் போது கூட ஒரு வாலிபர் வந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய கையில் வந்து ஒரு பை மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி இருக்குங்க, அந்த பையிலிருந்து ஒரு பொருளை இந்த பிரபு அப்படிங்கிற நபர் எடுக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 4000-5000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பட்டு புடவைங்க. அவங்க அம்மா இறப்பதற்கு முன்பே வந்து இந்தியாவுக்கு போகும்போது நம்மளுடைய அம்மாவுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டு புடவையை வந்து வாங்கி வச்சுருந்துருக்காருங்க. உயிரோடு இருக்கும்போதே இந்த அமுதா அப்படிங்கிற பெண்கிட்ட இந்த பிரபு அப்படிங்கிற மகன் வந்து சொல்லியிருக்காரு, அம்மா உனக்காக நான் பட்டு புடவை வாங்கி வச்சுருக்கேன், வரும்போது கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த பட்டு புடவையை தான் இந்த பிரபு அப்படிங்கிற நபர் அந்த பையிலிருந்து எடுத்து தன்னுடைய அம்மாவினுடைய சமாதியில் வச்சு உயிரோடு இருக்கும்போது கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போது உன்னுடைய சமாதியில் கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதி மேலே பட்டுப்புடையை வச்சுட்டு பயங்கரமாக கதறி எழுதுகிட்டே அந்த சுடுகாட்டை விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாருங்க அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய மகன். பொதுவாக இந்த சுடுகாட்டில் யாரை கொண்டு வந்து அடக்கம் செய்தாலும் இந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை சமாதியில் கொண்டு வந்து வைப்பது வழக்கம் தாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடிய பொருள்களில் அதிகமாக இருக்கக்கூடியது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா சரக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க, பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வளையல் அதே மாதிரி புடவை எல்லாம் வைப்பது வழக்கம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வெட்டியானாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறவர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணிக்குவாருங்க. இவருக்கு இதெல்லாம் பழக்கம் தாங்க, அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார், ஏன்னா வெட்டியான்கள் அப்படிங்கிறவங்களே இந்த மாதிரி திங்ஸில் எடுத்து தான் அவங்க வந்து வருமானத்தை மேக்ஸிமம் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த காரணத்தினால ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய பட்டுப்புடவையாக இருக்கே தன்னுடைய மனைவிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில் இருந்த பட்டுப்புடவையை எடுத்துக்கிட்டு அன்றைய இரவு இந்த பெருமாள் அப்படிங்கிற வெட்டியான் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போகிறாருங்க. இவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சேரி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா தாங்க. அந்த இடத்துல தான் ஒரு 10x10 ரூமில் ஓட கொட்டாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் தாங்க தன்னுடைய மனைவி மற்றும் 1 வயது கை குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த பட்டுப்புடவையை அன்றைய இரவு தன்னுடைய மனைவிகிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுடைய மனைவிக்கு பயங்கர சந்தோஷங்க. இந்த பட்டுப்புடவை ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து இந்த அமுதா அப்படிங்கிற பெண்மணியினுடைய சடலத்துக்கு அவருடைய மகன் வச்சது உனக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுக்கும் இது புதுசு கிடையாதுங்க, ஏன்னா கணவர் வந்து வெட்டியான் வேலை தான் செய்கிறாரு, இந்த மாதிரி பொருட்களாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பெரிதுபடுத்தாமல் கொடுங்க நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டுப்புடவையை வாங்கி அவங்கள தங்கியிருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பில் ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்குங்க, அந்த இரும்பு பெட்டியில் தான் புது ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த பெட்டியில் வச்சு பூட்டுவது வழக்கம். அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அன்றைய இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு கணவன் மனைவி மற்றும் அந்த 1 வயது கை குழந்தையோடு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்விலிருந்து தான் இந்த வெட்டியானுடைய குடும்பத்தில் புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு எழுந்த உடனே இந்த பெருமாள் அப்படிங்கிற வெட்டியான் தன்னுடைய மனைவிகிட்ட சொல்லிட்டு மதியம் சாப்பாடுலாம் நீ கொண்டு வர வேணாம் நானே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன், நீ குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்
எடுத்துக்கிட்டு அவருடைய சுடுகாட்டுக்கு போகிறாருங்க. இந்த சூழலில் கரெக்டாக இரவு 11 மணி வரைக்கும் சுடுகாட்டில் இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, 10 மணி தோராயமாக இருக்குங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவருடைய செல்ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வருதுங்க. இந்த பட்டன் செல் மாதிரி ஒரு செல்ஃபோன் தான் அவர் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசும்போது யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க. அந்த பெண்மணி தான் இந்த பெருமாள் அப்படிங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி, குழந்தை பயங்கரமாக விறு விறுன்னு கதறிட்டு இருந்துச்சுடா, நான் உள்ளே போய் பார்த்தா உன் பொண்டாட்டியை காணோம், எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே பெருமாளுக்கு பயங்கர கோபங்க. குழந்தையை விட்டுட்டு இது எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக, நான் வர்றேம்மா நீ ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கிளம்பும்போது கரெக்டாக சுடுகாட்டினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போகிறாருங்க. அந்த நேரத்தில் நேற்று இரவு அந்த பட்டு புடவை கொடுத்தார் இல்லையா, அந்த பட்டு புடவையை உடுத்திக்கிட்டு இவருடைய மனைவி வந்து சுடுகாட்டினுடைய கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. இதை பார்த்து கோபப்பட்ட பெருமாளுக்கு இன்னத்துக்கு பட்டு புடவை கட்டிட்டு சீவி நல்ல அலங்காரம் பண்ணிட்டு உள்ளே வராளே, குழந்தை வேற அங்கே கட்டிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு பக்கத்தில் போய் அந்த பெண்ணினுடைய பேர் வேணிங்க, மனைவியினுடைய பேர், வெட்டியானுடைய மனைவியினுடைய பேர் வேணி, இங்கே என்னடி பண்ணுற குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதையுமே கண்டுக்காமல் அந்த பெண் வந்து சுடுகாட்டுக்குள்ளே என்ட்ரியாக பார்க்குறாங்க. இதை பார்த்து கோபமடைந்த இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் ஓங்கி பல்லார்னு தன்னுடைய மனைவியினுடைய கன்னத்தில் அரைகிறாருங்க. அப்படி ஓங்கி அரைந்த அடுத்த நொடி இந்த வேணி அப்படிங்கிற பெண் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை பார்த்து கேட்க ஆரம்பித்தாங்க. நீ தான் சொல்லணும் சுடுகாட்டுக்கு இருக்க வந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின உடனே இந்த பெண் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தட்டு தடுமாறி ஒரு விஷயத்தை சமாளிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த புடவையை கொடுத்துருந்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு, கட்டின உடனே உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு என்னை அறியாமையே நான் நடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டியான்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட பெருமாள் கோபம் இருந்தாலும் கூட சரி குழந்தை அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சைக்கிளினுடைய பின்னாடி தன்னுடைய மனைவியை உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தையை எடுத்து தன்னுடைய மனைவி கிட்ட என்னடி இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காருங்க. அந்த நேரத்திலேயே இவருக்கு லைட்டாக பொறி தட்டி இருக்குங்க. இவன் எப்படி இந்நேரத்துக்கு குழந்தையை விட்டுட்டு பட்டு புடவையை கட்டி சீவி சிங்காரிச்சு நம்மளை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான சந்தேகம் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லைங்க இந்த வெட்டியானாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறவர். சரி இன்றைய நாள் தான் இப்படி முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதோடு இதை விட்டு தொலைச்சாலும் அடுத்த நாள் இன்னும் ஒரு பயங்கரமான அமானுஷ்யம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த நாள் காலையில் எழுந்து சுடுகாட்டுக்கு போன வெட்டியான் இரவு ஒரு 11 மணிக்கு எப்போதும் திரும்புகிற மாதிரி வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே தன்னுடைய மனைவியை காணுங்க. ஆனால் அந்த 1 வயது குழந்தை தொட்டிலில் வந்து பயங்கரமாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. குழந்தையை பார்த்துட்டு தொட்டிலில் தூங்கிட்டு இருக்காளே அவள் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வேணி வேணி கத்திட்டு இருக்காருங்க. ஆனால் அந்த பெண்ணை காணவே காணுங்க. கடைசியாக அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தும் அந்த பெண் வராத காரணத்தினால இவருக்கு ஒரு சந்தேகங்க. முந்தைய நாள் இரவு கட்டின அந்த பட்டு புடவை வந்து நைட்டு திட்டி வந்து கலட்டி வந்து தூக்கில் தொங்க போட்டுருந்துருக்காங்க. அந்த தூக்கில் பார்க்கும்போது, அதாவது தூக்குனா வேற ஒன்றும் கிடையாது, துணிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிசையிலலாம் ஒரு கயிறு மாதிரி கட்டி அதில் தொங்க விடுவாங்க, அதில் அந்த பட்டு புடவை காணுங்க. இதை அறிஞ்ச இந்த பெருமாளுக்கு ஒரு வகையான சந்தேகத்தின் காரணத்தினால அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மூதாட்டிகிட்டு கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக சுடுகாட்டுக்கு போகிறாருங்க இரவு ஒரு 11:30 மணிக்கு. அப்படி சுடுகாட்டை நோக்கி தன்னுடைய மனைவியை தேடி போயிட்டுருக்கும்போதே சுடுகாட்டினுடைய என்ட்ரன்ஸ் பகுதியில் முந்தைய நாள் பார்த்த மாதிரி அதே வேணி அப்படிங்கிற பெண் உள்ளே வந்து அந்த அமுதா அப்படிங்கிற பெண் சமாதியை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பெருமாளுக்கு புரிஞ்சிருச்சுங்க ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதை நம்ம வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு முன்னாடி போய் வேணியினுடைய முன்னாடி நிறுத்தி என்னாச்சு வேணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காருங்க. சத்தம் போட்டு முந்தைய நாள் மாதிரியே இந்த வெட்டியான் வந்து ரொம்ப கோபக்காரருங்க, பட்டாரம் அடிச்சிருவார். அரைஞ்ச பின்பு மறுபடியும் முந்தைய நாள் நடந்த மாதிரியே நார்மல் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதற்கடுத்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பெண் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கே எப்படி வந்தேன்னே தெரியல, இந்த பட்டு புடவை எப்படி கட்டணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோன்னு அழுதுருக்காங்க. சரி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து மனசுக்குள்ளே தெரிஞ்சிருச்சுங்க, அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் ஏதாவது இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போகிறாருங்க. கோவிலுக்கு போயிட்டு இவர் வந்து வெட்டியான் வேலை பார்க்குற காரணத்தினால இடுப்பில் வந்து எட்டி குச்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. எட்டு குச்சி அப்படிங்கிறது இந்த அமானுஷ்யங்கள் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்து தாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குச்சி தான் அது. அதை வந்து இடுப்பில் வந்து ஒரு இந்த விரல் சைஸுக்கு வந்து போட்டு வச்சுருப்பார். அது இருந்துச்சு அப்படின்னா எந்தவித ஆன்மாவும் தாக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இது பொதுவாகவே மாந்திரிக விஷயங்களில் யூஸ் பண்ணுவாங்க இந்த எட்டு குச்சி அப்படிங்கிறத. ஸோ அதை வந்து எப்போதுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா அருணாகயிரில் கட்டியிருக்கிற காரணத்தினால இதையும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் பூஜை பண்ணி பிரசாதமெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சுடுகாட்டுக்கு போயிடுறாருங்க. அடுத்த நாள் இனிமேல் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், இனிமேல் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய இயல்பான வேலைகளை செஞ்சிட்ருக்காருங்க.
அப்படி அன்றைய நாள் காலையில் கோவிலுக்கு போயிட்டு இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி கொண்டு வந்த இந்த பெருமாளுக்கு அன்றைய மாலையே மறுபடியும் இன்னொரு நிகழ்வு நடக்குதுங்க. மாலை ஒரு 6 மணி தோராயமாக எந்தவித சடலங்களும் வராத காரணத்தினால அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அறையில் அந்த சுடுகாட்டை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து எதையோ திங்க் பண்ணிவிட்டு பீடி குடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. இந்த நேரத்தில் அந்த சுடுகாட்டினுடைய என்ட்ரன்ஸ் பகுதியில் மாலை ஒரு 5 to 6 மணி தோராயமாக ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்ட்ரியாகி நேராக ஒரு சமாதிகளுக்குள்ளே போயிட்டு அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணை பிதைச்சாங்கல்ல அந்த சமாதிக்கு முன்னாடி போய் பயங்கரமாக உட்கார்ந்து கதறி அழுதுட்டு இருக்குங்க. இதை தூரத்திலிருந்து பார்த்த இந்த பெருமாளுக்கு ஒரு வகையான சந்தேகத்தின் அடிப்படையில் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது தன்னுடைய மனைவி தாங்க. மறுபடியும் அந்த பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு அதே இடத்துல வந்து அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய சமாதிக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த பெருமாளுக்கு 100% உறுதியாயிடுச்சுங்க. தன்னுடைய மனைவியை அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பெருமாள் அப்படிங்கிறவர் நிதானமாக பக்கத்தில் அந்த 8 குச்சி இடுப்பில் வச்சுருந்தாருன்னு சொன்னியா, அதை எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டே பக்கத்தில் பயந்துக்கிட்டே நெருக்கமாக போகிறாருங்க. போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே டக்குன்னு திரும்பி எந்தவித ஆக்ரோஷமும் படாமல் இந்த வெட்டியானோட காலை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக கதறி அழுகுதுங்க இந்த பெருமாளினுடைய மனைவி. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பெருமாள் அப்படிங்கிறது என்னாச்சு வேணி உனக்கு, ஏன் 2-3 நாளாக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேணி இல்லைப்பா அமுதா வந்திருக்கேன், என்னுடைய மகனை பார்க்கணும், நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு தான் உன்னுடைய மனைவியினுடைய உடம்புல வந்திருக்கேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி எழுதிருக்குங்க. ஆனால் இந்த வெட்டியானுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. இதை போய் அந்த அமுதாவினுடைய மகன் கிட்ட சொன்னால் நம்புவாங்களா? கண்டிப்பாக ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கும் அதெல்லாம் பெருசாக இதெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஏதோ ஏமாத்திர வேலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படிமா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாருங்க. ஆனால் அந்த ஆன்மா ஆக்ரோஷமாக ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க, என்னுடைய மகனை நீ பார்க்க வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய மனைவியை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்ன காரணத்தினால இந்த பெருமாள் அப்படிங்கிறவர் தன்னுடைய இடுப்பில் இருந்த அந்த 8 குச்சியை எடுத்து தன்னுடைய மனைவியினுடைய நெத்தியில் வச்சு சாமியை நோக்கி வேண்டியிருக்காருங்க. அதே நேரத்தில் காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்தும் தலையில் போட்ட உடனே அந்த பெண்மணி வந்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. இந்த நேரத்தில் தான் பெருமாளுக்கு தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சுங்க. அந்த பட்டுப்புடவையை இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மனைவியிட்ட உடுத்த சொன்ன அடுத்த நேரத்திலிருந்து தான் இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நம்முடைய குடும்பத்தில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதற்கான தீர்வுகளை தேட ஆரம்பித்தாருங்க. இந்த நேரத்தில் இந்த வெட்டியானாக இருக்கக்கூடிய பெருமாள் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்குங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேய் பிடிச்சிருச்சு அப்படின்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க, அது இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காருங்க. இதை எப்படியாவது தானே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ண பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிச்சுங்க. தன்னுடைய அந்த 1 வயது குழந்தைக்கு இந்த பெண்மணி பால் கொடுக்கறது கூட கிடையாதுங்க. எப்போது பார்த்தாலும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா வேணியினுடைய உடம்பில் வந்து ஆக்ரோஷமாக தன்னுடைய மகனை எப்போ காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அழுதாங்க இல்லையா, அதுலேருந்து 3 நாட்கள் கழித்து 1 நாள் நள்ளிரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பெருமாள் அப்படிங்கிற வெட்டியாங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1:30 தோராயமாக இருக்குங்க, திடீர்னு அவங்களுடைய வீட்டில் பயங்கரமாக ஒரு துர்நாற்றம் வீசியிருக்குங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே பாதாள சாக்கடை ஒன்று போயிட்டுருக்குங்க, அடிக்கடி இப்படி துர்நாற்றம் பேசுவது வழக்கம். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த துர்நாற்றத்தோடு சேர்த்து யாரோ முணுமுணுக்கிற சத்தம் அவருடைய வீட்டில் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டக்குன்னு முழிச்ச பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ஆப்போசிட் சைடில் தான் அந்த பட்டுப்புடவை வச்சுருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெட்டி இருக்குன்னு சொன்னியா, அந்த இரும்பு பெட்டி பக்கத்தில் இவருடைய கண்கள் பார்க்குதுங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு பெட்டி பக்கத்தில் உட்காந்து அந்த பெட்டியை வச்சுட்டு ஏதோ ஒன்று முணுமுணுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உற்று கேட்கும்போது தான், எனக்கு அதை நீ கொடுத்துரு, எனக்கு அதை கொடுத்துரு, என்னுடைய மகன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு தான் அந்த பெண்மணியினுடைய உருவம் அந்த இரும்பு பெட்டிக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்ருக்குங்க. இதை நல்லா உற்று கவனிக்கும்போது அந்த உருவம் வேறு யாரும் கிடையாதுங்க, வேணி அப்படிங்கிற தன்னுடைய மனைவி தாங்க. அந்த நேரத்தில் ஏய் வேணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்ட அடுத்த நொடி அந்த உருவம் டக்குன்னு காற்றில் கரையிற மாதிரி கரைஞ்சிருக்குங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத பெருமாள் என்னடா ஒய்ஃபை காணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா வேணி அப்படிங்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அங்கே பார்த்த அந்த உருவம் பொண்டாட்டி மாதிரி பார்த்த உருவம் உண்மையிலேயே வேணி கிடையாதுங்க, அவங்க இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அது அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மாதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டிக்கு பக்கத்தில் வந்து அந்த புடவை இருக்கிற காரணத்தினால அப்படி வந்து அழுதுருக்கு.
இந்த நிகழ்வுக்கு பின்பு பெருமாள் முடிவெடுத்துட்டாருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய மனைவி நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும். அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய அந்த அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுடைய மகன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகவரியை தேடி அலைகிறாருங்க. பொதுவாகவே இந்த சுடுகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊரோடு சேர்ந்து கூட்டமாக சொந்தக்காரங்கள்லாம் வந்து அடக்கம் பண்ணாங்கன்னா அடக்கம் பண்ணிடுவாங்க. எந்த ஏரியா என்னென்னு இந்த வெட்டியான்கள் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணுடைய முகவரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே இருந்திருக்காருங்க. கரெக்டாக 10 நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாள் சுடுகாட்டில் இந்த நபர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எப்போதுமே ஒரு நபர் இறந்தாங்க அப்படின்னா 10வது நாள் தேதி நடக்கும்போது அந்த சமாதிக்கு வருவது வழக்கம் தானே. அந்த 10வது நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய மகன் வந்து அவங்களில் நெருங்கிய சொந்தக்காரங்கள் ஒரு 5-6 பேர் ஆண்களோடு அந்த அமுதாவினுடைய சமாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க. வந்துட்டு சில சடங்குகளை செஞ்சுட்டு இருக்கும்போது தனக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த வெட்டியானாக இருக்கக்கூடிய இந்த பெருமாள் அப்படிங்கிற வாலிபர் அப்படியே சொல்கிறாருங்க. அதை கேட்ட உடனே இந்த அமுதா அப்படிங்கிற இறந்து போன பெண்ணினுடைய மகன் பயங்கரமாக கோவப்பட்டிருக்காருங்க. என்னுடைய அம்மா எங்கே, உன்னுடைய மனைவி எங்கே, எப்படி இதெல்லாம் நீ சொல்லலாம், என்னுடைய அம்மாவினுடைய பேரை நீ கெடுக்கலாம் பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஆக்ரோஷப்பட்டு பேசியிருக்காருங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த அமுதாவினுடைய சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் ஒருத்தர் இதை நம்பி அந்த வெட்டியான்கிட்ட என்ன நடந்துச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போது அந்த பெரியவர் அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய மகனை வந்து சமாதானப்படுத்தி, என்னதான் சொல்ல வரான்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய பொண்டாட்டியை கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவர் உடனே வேக வேகமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைக்கிள் எடுத்துகிட்டு தன்னுடைய மனைவியை போய் அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு போன பெருமாள் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியான வேணிகிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்லியிருக்காங்க. உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீ சுடுகாட்டுக்கு வந்தால் தான் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண்ணுக்கு அப்போது தான் தெரிஞ்சிருக்குங்க, தன்னுடைய உடம்பை ஏதோ ஒரு ஆன்மா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புருஷன் சொல்கிறத கேட்டு. ஆனால் அவங்க நார்மலாக இருந்த காரணத்தினால தன்னுடைய குழந்தையை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச இந்த வெட்டியான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பெட்டியில் தானே பட்டுப்புடவை இருக்குது, அந்த பட்டுப்புடவை எடுத்து தன்னுடைய மனைவியிட்ட கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. கட்டின அடுத்த நொடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆன்மா உள்ளே இறங்கிருச்சுங்க. அங்கிருந்து வேகமாக ஓட்டம் பிடிச்சி 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்தே ஓடி வந்திருக்குங்க. அதாவது இந்த வேணியினுடைய வேணி அப்படிங்கிற இந்த பெண் ஓடி வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த அமுதாவினுடைய சமாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகனான பிரபுவினுடைய கால்களை கட்டி பிடிச்சி அழுகுதுங்க. நான் உன் அம்மா வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி அழுகும்போது நம்பாமல் இந்த பிரபு அப்படிங்கிற ஒரு தள்ளி தள்ளி விட்டுருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை வேணியினுடைய உடம்பிலிருந்து அந்த பெண்ணினுடைய வாயால் இருந்தே அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பெண்ணினுடைய உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான்ப்பா, நான் உனக்காக பேங்க்கில் 2.5 லட்சம் ரூபா பணம் போட்டு வச்சுருக்கேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ப்பா, அது ஒரு இடத்துல இருக்குது, நீ உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற காரணத்தினால தான் இப்படி நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த வேணியினுடைய வாயினாலேயே சொல்லுதுங்க. இதை கேட்டு அதிர்ந்து போன அந்த சொந்தக்காரங்க எல்லாமே, என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க வீட்டை பற்றி, அதாவது இந்த அமுதா வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வீட்டினுடைய அறையில் ஒரு பீரோ இருக்குங்க. எப்போதுமே பீரோவுக்கு செகண்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு ரேக் மாதிரி இருக்கும், அந்த ரேக்கில் வந்து பேங்க் பாஸ்புக் வச்சுருக்காங்க. அந்த பீரோவில் பாஸ்புக் இருக்குது, போய் எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேணியினுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மா சொல்லுதுங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இந்த பணம் ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மாதாமாதம் தன்னுடைய அம்மாவுக்காக பணம் அனுப்பிட்டு இருந்தார் இல்லையா, இந்த அமுதா அப்படிங்கிற பெண் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே படிக்கலைங்க, அதனால் இந்த ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. மாதத்திற்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் போய் பணம் எடுப்பது தான் வழக்கம். ஸோ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணால் யாராவது சொந்தக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்புக்கை வச்சு தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதற்கடுத்து இந்த பெண் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபு அப்படிங்கிற ஒரு வேக வேகமாக வீட்டில் போயிட்டு அந்த பீரோவை திறந்து பார்க்கும்போது, அதாவது அந்த சீக்ரெட் இது இருக்கும் இல்லையா எடுத்து பார்க்கும்போது, கரெக்டாக இந்த அம்மா சொன்ன மாதிரி, அதாவது வேணியினுடைய உடம்புலிருந்து அந்த ஆன்மா சொன்ன மாதிரியே 2.5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பேங்க்கில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்புக்கில் வந்து ரெக்கார்டாக இருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் அந்த பிரபு அப்படிங்கிற நபர் உண்மையிலேயே தன்னுடைய அம்மாவினுடைய ஆன்மா தான் அந்த பெண்ணினுடைய உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கடுத்து மறுபடியும் வந்து சுடுகாட்டுக்கு பைக்கில் தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. திரும்ப வந்து அவங்களுடைய அந்த வேணி அப்படிங்கிற பெண்ணினுடைய கால்களை பிடிச்சி இந்த பிரபு அப்படிங்கிறவரை அழுதுருக்காருங்க. நீங்கள் இறந்த பெண்ணும் கூட உங்களுக்கு நல்லடக்கம் பண்ணுவதற்காக என்னால் வர முடியலம்மா, அப்படி இருந்தும் கூட நான் கொடுத்த பணத்தில் மிச்சப்படுத்தி எனக்காக 2.5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்கீங்க, அதாவது இவர் 5 வருஷம் கான்ட்ராக்டில் போயிருக்காருங்க, திரும்ப 3 வருஷத்துலேயே திரும்பி வந்த காட்டுறதுனால நிறைய பணம் வந்து இவருக்கு லாஸு. ஸோ அதை வச்சு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு ஒரு மனசு ஆறுதல் கிடச்சிருக்கு.
அதற்கடுத்து தான் இந்த பிரபு அப்படிங்கிற நபரும் அந்த சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. கடைசியாக இந்த வெட்டியானுடைய மனைவியினுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை போக வைப்பதற்காக அந்த வயசானவர் ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த அமுதாவினுடைய சொந்தக்காரங்க ஒருத்தர், இந்த பெண்ணோட உடம்புலேருந்து போயிருமா, ஒரு வயசு கை குழந்தையை வேற வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வேடியினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அமுதாவினுடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, இந்த பட்டுப்புடவை ஆசையாக என்னுடைய மகன் எனக்கு வாங்கின பட்டுப்புடவை, இவை வச்சிருக்கக்கூடாது, அதை கலட்டி மறுபடியும் நீட்டாக அயன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதிக்கு பக்கத்துலேயே ஒரு அடி குழி தோண்டி உள்ளே வச்சு புதைச்சிருங்க, அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெண்ணினுடைய உடம்புலேருந்து நீங்கி போச்சுங்க. அதே நேரத்தில் அந்த ஏணி அப்படிங்கிற பெண் மயக்கமடைந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதற்கடுத்து அந்த ஆன்மா கடைசியாக சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டுப்புடவையை நீட்டை துவைச்சி அயன் பண்ணி இந்த சமாதிக்கு பக்கத்திலேயே தன்னுடைய மகன் கையினாலேயே, பிரபு அப்படிங்கிற அந்த அமுதா அப்படிங்கிற பெண்ணினுடைய மகனுடைய கையினாலேயே ஒரு அடி ஆரத்தில் ஆழத்தில் குழி தோண்டி அந்த பட்டுப்புடவையை வச்சு புதைச்சிருக்காங்க. 2010 மதுரையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு சுடுகாட்டில் தாங்க இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்துச்சு. இந்த வெட்டியான் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு நாள் இந்த அரவிந்த் அப்படிங்கிறவர் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி யதார்த்தமாக பேசும்போது இந்த சம்பவத்தை அப்படியே சொல்லியிருக்காருங்க. அந்த நிகழ்வை தான் கொஞ்சம் கூட அமானுஷ்யம் மற்றும் திகில் குறையாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மின்னஞ்சலாக சென்ட் பண்ணாருங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின இந்த அரவிந்த் அப்படிங்கிறவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.